அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலால் உலகம். ஃபெஸ்டிவல் டைம் செய்யக்கூடிய இந்த சோயா உருண்டையை டேஸ்டியாகவும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றப்பல எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கால் கிலோ கடலப்பருப்பை வேக வச்சு நான் மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 300 வெல்லம் எடுத்திருக்கோம், அதை உருக்கி வச்சுருக்கேன். உருக்கின வெள்ளத்தை மறுபடியும் அடுப்பில் வச்சிடலாம். நம்ம ஏன் இப்படி வெள்ளத்தை உருக்கி செய்கிறோம்னா, இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதுவும் இல்லாமல் மனமும் நல்லா இருக்கும். இது ரெண்டு நாள் வரையும் வச்சு சாப்பிடலாம், அதனால் நம்ம இப்படி உருக்கி செய்கிறோம். இப்போ உருக்கின வெள்ளத்தில் அரை மூடி துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா வணங்கிடுச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடலப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா வணங்கிட்டே இருக்கலாம். இன்னும் ஸ்வீட்னஸ் தெரியணுன்றதுக்காக நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ மனத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது உருண்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு, அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது ஆடின பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுல அரை கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 கப் தோசை மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 டேபிள்ஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நாம் இது இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த சோயா உருண்டைக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங்க. நான் ரவுண்ட் பண்றேன், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ரவுண்டா பால் பண்ணிக்கோங்க. இப்படி எனக்கு இந்த சைஸ் வேணும், நான் இந்த சைஸ் குடிச்சிருக்கேன், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பால் பிடிச்சி வச்சுக்கோங்க. சோயா உருண்டை ஃப்ரை பண்ணி எடுக்க ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிட்டு நல்லா சூடாக்கிக்கலாம். ஸ்டஃபிங் எடுத்து நம்ம பேட்டர்ல டிப் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லா டிப் பண்ணிட்டு பாலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே போல எல்லா ஸ்டஃபிங் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகாம லைட்டா ஃப்ரை ஆனோடனே நம்ம இது எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். மாஷாலா அல்ஹம்துலில்லா, சூப்பரான டேஸ்டியான சோயா உருண்டையை பாருங்க, பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு.